சீட் கிடைக்காம போகிறதுங்கிறது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். ஓகேவா? இது எப்படின்னா ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லையுமே பார்த்தோன்னா நீங்கள் அதாவது ரிசர்வேஷன் போக SC ST இவ்வளோ கொடுக்கணும், OBC இவ்வளோ கொடுக்கணும், MBC இந்த மாதிரி ரிசர்வேஷனுக்கு போக ஜென்ரல் கோட்டான்னு ஒரு இருக்கும். அது போக தான் வந்து நீங்கள் என்ன இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீ இவ்வளோ தான் வாங்கணுங்கிறது இருக்கும். ஒரு 200 சீட் நீ ஃபில் பண்ணுறியா, 20 சீட் நீ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபில் பண்ணிக்கும். அதனால தான் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். அதில் தான் அவனுக்கு வந்து எல்லாத்தையும் அவனுக்கு காலேஜை நடத்தணும், எல்லாம் லேபு கம்ப்யூட்டர் அதுன்னு சொல்கிறாங்க, எல்லா லிட்ரஸுக்கு எல்லாம் அதான் பண்ணணும். அதனால் அவனுக்கு வைக்கிறானுன்னு கூட வச்சுக்குவோம். ஆனால் லிமிட்டடாக இவ்வளோ தான் வச்சுருக்கணுங்கிறது அது வந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி இல்லைன்னா நீங்கள் இது அந்த இதை கேன்சல் பண்ணிடுவான், லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவான். கரெக்ட். ப்ரைவேட்டே மெடிக்கல் காலேஜ் வச்சுருந்தா கூட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவான். அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வச்சுட்டுருக்க முடியாது. அப்போ எப்படி இருந்தாலுமே டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வர்ற ஒரு ஆள் வந்து ஜென்ரல் கோட்டாவில் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவான். ஏன்னா அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். அவன் வந்து என்ன காஸ்ட்டாக இருக்கட்டும். இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எனக்கு தெரிஞ்ச ஒருப்பேன், ஜென்ரல் கேட்டகரியில் தான் ட்ரை பண்ணுறேன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்ல கவுன்சிலிங் இருக்குல்ல, கவுன்சிலிங்ல அவனுக்கு கிடைக்கல, அவன் எதிர்பார்த்த சீட் கிடைக்கல. சோ செகண்ட் கவுன்சிலிங்ல ட்ரை பண்ண கிடைக்கல, தேர்ட் கவுன்சிலிங்ல அவன் கிடைச்சி அவன் எதிர்பார்த்த காலேஜ் பக்கத்துல வீட்டு பக்கத்துலயே எதிர்பார்க்கிற காலேஜ்ல போயிட்டான் உள்ள அவன். சோ அந்த மாதிரி மல்டிபிள் கவுன்சிலிங் இருக்கு. ஒரு கவுன்சிலிங்லயே இது முடியற விஷயம் கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா பேசிக்கலா அவனை சொல்லுவாங்க தெரியுமா, எப்பா நீ நிறைய மார்க் எடுத்தா கூட உனக்கு சீட் கிடைக்காதுப்பா, இதான்ப்பா நம்ம சட்டம் எதிராக. சுஜாதா வந்து ஒரு கதை எழுதியிருக்காருங்க, இது வந்து அருள்மொழி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தோழர் அருள்மொழி இருக்காங்களா அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சுஜாதா வந்து ஒரு கதை எழுதுறாரு. என்ன கதைன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பெனில வந்து ஒரு வேலைக்கு ஒரு PhD படித்த ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ நடக்குது. அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு ஆள் நல்லா நெத்தியில் நல்லா பட்டை போடு இது நாமம் போட்டுட்டு ஜம்முன்னு ஒரு ஆள் நல்லா டக்கின் பண்ணிட்டு சூப்பராக வரான். ஒருத்தன் வந்துட்டு இன்டர்வியூஸ் கேட்குற கேள்விக்கெலாம் அப்படி டான் 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 பதில் சொல்லிகிட்டே இருக்கான். அவங்க அப்படியே விக்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூஞ்ச மூஞ்ச ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி அந்த அப்படியே சீனை கட் பண்ணனா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பொண்ணு இன்டர்வியூ வந்திருக்கு. அந்த பொண்ணு பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு கிராமத்துலேருந்து வந்த மாதிரி ஒரு கருப்பா சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கு, நல்ல லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட அவங்க கேள்வி ஏறாங்க, கேள்விக்குலாம் சரியா பதில் சொல்லவே இல்லை. நீ PhD பண்ணியிருக்கலாமா, எதுல என்ன 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 தீசிஸ்ல பண்ணிருக்க அப்படின்னா அப்படியா தீசிஸ்லாம் எனக்கு தெரியாது மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடும். அப்படியே கேஷுவலா பதில் சொல்லும், என்னம்மா தீசிஸே மறந்துட்டேன், எப்படி நீ படிச்ச, நான் SC ரிசர்வேஷன்ல படிச்சேங்க அப்படின்னு சொல்லுவோம். இது கட் பண்ண இந்த சீன், அதுக்கடுத்து திரும்ப இந்த நல்ல நெத்தியில நாமம் போட்டு ஒருத்தன் வந்தான்ல, நல்லா டக்கின் பண்ணிட்டு டிப் டாப்பா ஒருத்தன் வந்தாலும் அவன்கிட்ட சொல்றாங்க இவங்க இன்டர்வியூஸ், சாரிப்பா உன்னை வந்து எங்களால எடுக்க முடியாது, நீ நல்ல பதில்லாம் சொல்ற ஆனா உன்னை எங்களால இந்த கம்பெனிக்கு எடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து ரிசர்வ்டு சீட் பா அப்படின்னு சொல்றாங்க. இதோட அந்த கதை முடியும். ஓகேவா? நமக்கு இது இது பாக்குறப்ப எப்படி தெரிஞ்சா, எவ்வளவு அழகா பதில் சொல்றான், எவ்வளவு டிப் டாப்பா இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேது, இப்படித்தான் இந்த ரிசர்வேஷன்னால இப்படித்தான்ப்பா அப்படின்னு ஒரு ஒரு தாட் வந்துருது இல்லை, அவன் மேலே ஒரு பாவத்தை கொண்டு வந்து அந்த கதையை படித்து முடிச்சுட்டு இப்படி பாவமாக யோசிக்கிறீங்களா? ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு யோசனை வரும், அதுதான் ரிசர்வ்டு சீட் தெரியுது. அப்புறம் என்னைக்கு இந்த புண்டை அப்ளை பண்ணா அவன் ஏதாவது கூப்பிட்டு அவனு இன்டர்வியூ வச்சு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு அப்புறம் கேள்வி பாருங்க எவ்வளவு ட்ரிக்ஸா வந்து ரிசர்வ் சீட்டுக்கு புண்டைக்கே வந்து அட்டன் பண்ணா போவேன்.